ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நான் நிறையா பிஸ்னஸ் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து படிப்பேன். ஸோ அதில் எனக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி தான் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஹரிகிருஷ்ணா எக்ஸ்போர்ட் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோட ஃபவுண்டர் சாவஜி பாய். ஸோ அவரை பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இவர் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 1962 ஸோ குஜராத்தில் பிறக்கிறாரு. இவங்களோட ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு ஏழ்மையான ஒரு ஃபேமிலி தான் அவங்க. இவர் வந்து 4வது வகுப்பு வந்து ஸோ படிச்சுட்டே இருக்கும்போதே வந்து ஸோ வந்து வேலைக்கு போகணுன்ற ஒரு சூழ்நிலை வந்து அவங்க குடும்பத்தில் வந்து ஸோ உருவாகுது. ஸோ அவங்க மாமா பார்த்தீங்கன்னா வந்து சூரத்தில் டைமண்ட் பிஸ்னஸ் வந்து ஸோ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா வேலைக்கு வந்து சேர்றாரு. இவரோட பள்ளி படிப்பை வந்து ஸோ இதனாலேயே வந்து என்ன பண்ண முடியல, தொடர முடியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இவரும் அவங்க தம்பி சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா டைமண்ட் பிஸ்னஸ் ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ ஆரம்பிக்கிறாங்க 1984. ஸோ அதுக்கப்புறம் 7 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா 1992 என்ன பண்ணுறாங்கன்னா ஹரிகிருஷ்ணா எக்ஸ்போர்ட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆரம்பித்த ஒரே வருஷத்தில் 1 கோடி ரூபாய் வந்து ஸோ டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. இப்போ அந்த கம்பெனியோட டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா வந்து 6000 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட மெயின் ஆஃபீஸ் எங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து சூரத்தில் தான் எங்களோட மெயின் ஆஃபீஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸை வந்து மேலும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மும்பையில் ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ மும்பையில் வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு வைடு இவங்களோட ப்ராடக்ட் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. லைக் வந்து கனடா, யூஎஸ், ஜப்பான், சைனா, ஆஸ்திரேலியா. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு என்ன பண்ணுறாங்கனா இவங்களோட ப்ராடக்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வெறும் 4வது வகுப்பு தான் வந்து ஸோ படித்து முடிச்சிருக்காரு. இவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஸோ ஹிந்தி தான் தெரியும். ஸோ இவர்கிட்ட போய் கேட்குறாங்க ஸோ உங்களோட பிஸ்னஸ் சக்ஸஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஸோ வெறும் டைமண்ட்ஸ் மட்டும் சேல்ஸ் பண்ணுறது எங்களோட ஒர்க் கிடையாது, எங்களோட எம்ப்ளாயீஸை வந்து நான் நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கார் வாங்கி கொடுக்கறது, ஸோ அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுக்கறது, ஜுவல்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணுறது, போனஸ் கொடுக்கறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க எம்ப்ளாயீஸ் பார்த்திங்கன்னா வந்து யாருமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து எப்பயுமே வந்து ஸோ நினைப்பாரான். ஸோ இவரை பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு குட் லீடர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு குட் பிஸ்னஸ் மேன், ஸோ ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு எம்ப்ளாயை வந்து எப்படி வந்து ட்ரெயின் பண்ணணும், ஸோ அவங்கக்கிட்ட வந்து எப்படி வந்து எஃபெக்டிவாக ஒர்க்காக வாங்கணும் அப்படின்ற எல்லா டெக்னிக்கும் இவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட எம்ப்ளாயீஸை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும், கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ் வந்து ஒரு நல்ல லாபத்தையே தரும். ஸோ நான் வந்து ஸ்கூல் காலேஜஸ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து டீச்சர்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி, ஸோ நீ ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு தான் வந்து என்னோடய பேரண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. ஸோ படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணும், ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு தான் வந்து சொல்லி வளர்த்தாங்க. டீச்சர்ஸும் வந்து ஸோ அதே தான் சொல்லுவாங்க. பேரண்ட்ஸும் வந்து பிஸ்னஸ் பற்றி எதுவுமே வந்து என்கிட்ட சொன்னதில்லை. அதேமாதிரி டீச்சர்ஸும் வந்து பிஸ்னஸ் பற்றி பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்ற வந்து எந்த ஒரு விஷயமும் எங்ககிட்ட வந்து ஸோ ஷேர் பண்ணதில்லை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒன்று வாங்கிட்டீங்க, அது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப வந்து சேஃப் ஜோனாக வந்து ஸோ ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பசங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் வாங்குவாங்களா அப்படின்றது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். இன்கேஸ் நீங்கள் ஒரு டீ கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு பிரியாணி கடை ஒன்று வைக்கிறீங்க, இல்லைனா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இந்த பிஸ்னஸை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ கண்டினியூ பண்ணுறது சான்சஸ் இருக்குது, சக்ஸஸும் அப்படியே வந்து ஸோ கண்டினியூ ஆகும். ஆனால் நீங்கள் ஒரு ஜாப் ஓரியன்டாக அவங்க வேலைக்கு போங்க அப்படின்னு நீங்கள் வளர்த்தீங்கன்னா ஸோ அடுத்தடுத்த வர ஜென்ரேஷன் வந்து ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க. ஸோ வேலை தேடி வேலை கிடைக்காது, ஸோ அப்படின்ற ஒரு பிரச்சனைலாம் நிறையா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷனுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் பற்றியும் வந்து பேரண்ட்ஸும் சரி ஸோ டீச்சர்ஸும் சரி ஸோ பிஸ்னஸ் பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து ஸோ அவங்க மத்தியில் வந்து ஸோ க்ரியேட் பண்ணுன்றது ஸோ என்னோடய வந்து ரெக்வஸ்ட்டு. ஸோ எடுத்தவுடனே பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. ஸோ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போங்க, ஒரு 3 இயர்ஸோ 5 இயர்ஸோ நல்லா ஒர்க் பண்ணுங்கள், ஸோ வேலையை வந்து நல்லா கற்றுக்குங்க. ஸோ அந்த வேலையை வச்சு பிஸ்னஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத திங்க் பண்ணுங்கள், எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுங்கள், நல்லா குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை கொடுங்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் ஆவீங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வெப் டிசைனிங் கோர்ஸ் நான் லான்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 110 ருபீஸ் தான். லாங்குவேஜ் வந்து தமிழில் இருக்கும் வித் லைஃப் டைம் அக்சஸ். ஸோ வீடியோ ஃபார்மேட்டில் இருக்கும். ஒரு ஃபுல் வெப்சைட்டே வந்து டிசைன் பண்ணி காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்குறது எப்படின்னு இந்த கோர்ஸில் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு வெப்சைட் டிசைன் பண்ணி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், பணம் வந்து சம்பாதிக்கலாம். கூகுள் ஆட்சன்ஸ் மூலியமாக அட்லீஸ்ட் பர் மந்த் வந்து $500 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், மணி வந்து ஸோ ஏர்ன் பண்ணலாம். இந்த கோர்ஸுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். ஸோ ஏதாவது கோர்ஸ் ரிலேட்டட் டவுட் இருந்துச்சுன்னா என்னை வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த பேஜ் வந்து நீங்கள் வந்துடுவீங்க. இதில் வந்து பை நவ் இதுக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள்.
கண்டினியூ அஸ் எ கெஸ்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடி, அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. மேக் பேமெண்ட். ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணுறதுன்னா யூபிஐ மூலியமாகவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் மூலியமாக நீங்கள் என்ன பண்ணலாம், பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலியமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், பேமெண்ட் வந்து ஸோ கம்ப்ளீட் பண்ணலாம். பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், ஸோ எனக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் வித்தின் 24 hours உங்களோட ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடிக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மெயில் வரும். ஸோ இந்த மெயில் வந்ததுக்கப்புறம், அதாவது akanjobs@gmail.com இந்த ஐடியிலேருந்து உங்களுக்கு மெயில் வரும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மெயில். இதில் வந்து கிளிக் டு வாட்ச் வெப்சைட் டிசைன் வீடியோ கோர்ஸ், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கோர்ஸுக்கான ஃபுல் வீடியோ வந்து இங்கே இருக்கும். இதை வந்து நீங்கள் லைஃப் டைம் அக்சஸ்ஸாக பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லாங்குவேஜ் வந்து ஸோ தமிழில் தான் இருக்கும். ஒரு ஃபுல் வெப்சைட்டே வந்து லைவாக வந்து நான் டிசைன் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த கோர்ஸில். உங்களுக்கு வந்து எதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.